Welcome to our channel. In this video, TNPSC previous year question series. Pothu Tamil Pagudhi, Tamil Arangargalum Thondum, adha paathirukkom. Adhula 9th topic. Urainadai related ah nama paakaporam. So adhula first maraimalai adikal nama paathiralam. So maraimalai adikal la motham or 14 questions irukku. So maraimalai adikal vandu idhu vandu enga cover aavum paathina school book new book la 12th andha moliyal album appdi solittu and page number 102 la kuduthirupanga. 102 அதுமாரி 11th ஓல்டு புக்கில் மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அதில் அதிகமாக எதுவும் கொடுக்கல. ஸோ இதுதான் ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்த்துடலாம். மறைமலை அடிகளோட பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மறைமலை அடிகளோட இயற்பெயர் வந்து வேதாச்சலம். இவரோட இயற்பெயர் வேதாச்சலம், அதை வந்து மறைமலை அடிகள்னு மாற்றிருப்பார். ஸோ அப்போ இயற்பெயர் என்னென்னு கேட்டாங்கன்னா வேதாச்சலம். ஸோ தெளிவாக பார்த்துங்க, முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் இவர் எந்த ஊர் அப்படின்னா திருக்கல்குன்றம். ஸோ திருக்கல்குன்றம் இப்போதைக்கு அந்த செங்கல்பட்டு மகாபலிபுரம் இன்பிட்வெனில் திருக்கல்குன்றம் இருக்குது. அந்த செங்கல்பட்டு அந்த ஈசிஆரோட மகாபலிபுரம் போகிற ரோட்டில், அதாவது செங்கல்பட்டு மகாபலிபுரம் இன்பிட்வெனில் திருக்கல்குன்றம் இருக்குது, அங்கே தான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க பெற்றோர்கள்லாம் அது நம்ம தேவையில்லை. புக்கில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம மட்டும் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் எங்கே ஒர்க் பண்ணார், மறைமலை அடிகள் வந்து எங்கே வேலை செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியராக இருந்திருக்காரு. அந்த தமிழாசிரியராக அவர் வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் ஆனார் அப்படின்னா, பரிமார் கலைஞர் தான் அப்போ வந்து அதில் அந்த கிறிஸ்துவ கல்லூரியில் ஹெட் மாஸ்டராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். சாரி, ஹெச்ஓடியாக இருந்திருப்பார். அவர் தான் இன்டர்வியூ, அதாவது தமிழ் துறைக்கு தலைவராக இருந்திருப்பார் பரிமார் கலைஞர். அப்போ இவர் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போவார். அப்போ குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் மறைமலை அடிகள் அப்படின்னு பரிமார் கலைஞர் வந்து கேட்கும்போது, அஃது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லுவார். அப்போ உடனே இவர் செலக்டட் அப்படின்னு சொல்லி பரிதிமார் கலைஞர் வந்து மறைமலை அடிகள ஓகே பண்ணிடுவார், செலக்ட் பண்ணிடுவார். ஏன்னா அக்து அப்படிங்கிறது, அக்து அப்படிங்கிறது அந்த ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் வரும். அதேமாரி எனக்கு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம், தெரியாது அப்படிங்கிறது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு தான் அதில் சொல்லியிருக்காரு. அக்து எனக்கு தெரியாது அப்படிங்கிறது அந்த எடுத்துக்காட்டை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அக்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அக்து அப்படின்னா ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், எனக்கு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம். அந்த குசுடு துப்புரு அதில் முடியும் பார்த்தீங்களா, அது தெரியாது ஆது தெரியாது அப்படிங்கிறது அது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறைமலை அடிகள் வந்து இன்டர்வியூ போகும்போது பரிதிமார் கலைஞர் தான் அந்த செலக்டிவ் கமிஷன், அதாவது செலெக்ஷனில் இருப்பார் செலெக்ஷன் கமிஷனில், அதை பார்த்தோன்னா ஓகே பண்ணிடுவார். அதுமாரி இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பற்று காரணமாக 1916 வந்து பார்த்திங்கன்னா மலைமலை அடிகள், வேதாச்சலத்தில் வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்குவார் பேரை. இயற்பெயர் வேதாச்சலம், 1916 மறைமலை அடிகள் மாற்றிக்குவார். வேறு இது பார்த்திங்கன்னா, இவர் ஒரு அச்சுக்கூடம் நிறுவியிருப்பார், திருமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சுக்கூடம். அடுத்தது இவர் உருவாக்கிய அதை இதழ்கள், நடத்திய இதழ்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானசாகரம் அப்படிங்கிற ஒரு இது முக்கியமான இதழ், அப்புறம் ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ், இங்கிலீஷ் இதழ் இருக்கும். அப்புறம் த வேர்ஷன் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது இதழ். மொத்தம் மூணு இதழ்கள், ஞானசாகரம், ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா, அப்புறம் த வேர்ஷன் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஞானசாகரம் அப்படிங்கிறது வடமொழி சொற்கள் அந்தமாரி கலந்த இருக்கிறதுனால அதை வந்து தமிழ் சொற்களாக மாற்றிருப்பார். ஞானம்னா உலகம், சரி ஞானம்னா அறிவு, சாகரம்னா கடல் அப்படின்றோம். ஸோ அறிவு கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசாகரத்தை தமிழில், தூய தமிழில் அறிவு கடல் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். அந்த இதழை, இதழோட பேர் வந்து தமிழ் பெயராக வச்சுருப்பார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் க்வெஷ்சன்ஸ், நான் இப்போ சொல்கிற இன்ட்ரொடக்ஷன் வந்து க்வெஷ்சன்ஸ்லேயும் கேட்பாங்க, இதுக்கப்புறமும் கேட்டாலும் ஒரு ஐடியா, ஒரு ஆர்டராக ஒரு ஐடியா சொல்கிறது தான் இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ கரெக்டாக கவனிங்க. அடுத்தது இவரை தோற்றுவித்த சங்கம், அதெல்லாம் இதுவரையும் கேட்கல. சைவ சித்தாந்த மகா சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அப்புறம் இது சிறப்பு பெயர் வந்து தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, இல்லாடி தனித்தமிழ் வித்தகர் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமானது சொல்லின் செல்வர் வந்து ராபி சேதுப்பிள்ளை வருவார், தமிழ் தென்றல் திருவிக்கா வருவார். இவர் வந்து தனித்தமிழ் வித்தகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி கால ஆராய்ச்சியின் முன்னோடி அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. அப்புறம் சாகுந்தலம் அப்படிங்கிற ஒரு நாடக நூலை வந்து தமிழில் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக காளிதாசர் வந்து வடமொழியில் சாகுந்தலம் எழுதியிருப்பார், அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. சாகுந்தலம் அப்படிங்கிறத வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு.
காளிதாசர் வந்து வடமொழியில் எழுதிருப்பார். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து நாடக நூல், சாகுந்தலம் என்ன நூல் அப்படின்னா நாடக நூல் அப்படின்னு சொல்லணும். அதேமாரி இவரோட அதர் நூல்கள் டுவெல்த்லேயே கொடுத்துருக்காங்க நியூ புக்கில், முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினப்பாளைய ஆராய்ச்சி உரை, மாணிக்க வாசகரும் வரலாறும் கால ஆராய்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு நூல்கள், இது மட்டும் கிடையாது, இன்னமும் அதர் படைப்புகளும் இருக்குது. இந்த மற்ற படைப்புகள் என்னென்னா அறிவு குத்து அப்படிங்கிற ஒரு படைப்பு படிச்சிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழர் மதம், அப்புறம் ஆன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பிற படைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ முக்கியமானது இது தான். இப்போ திரும்ப ரசிச்சுட்டு ஒரு 30 seconds ரிகால் பண்ணிடலாம். இவர் வந்து திருக்கல்குன்றம், திருக்கல்குன்றில் பிறந்தவர், வேதாச்சலம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர், கிறிஸ்துவ கல்லூரியில், சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது எப்படி அங்கே போனார்னா, அவர் போயிட்டு இன்டர்வியூ எடுக்கும்போது பிரதிமார் கலைஞர் தான் அங்கே இன்டர்வியூ பேனல் போர்டில் இருந்திருக்காரு. அப்போ வந்து குற்றியில் கொடுத்து எடுத்துக்காட சொல்லுங்கள் பிரதிமார் கலைஞர்னு கேட்கும்போது அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி திமுறை தான் ஆன்சர் சொன்னார். பட் அதுதான் ஆன்சரு, அது தெரியாதுன்னு சொல்லி மறுத்துக்கிற மாரி தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் அதுங்கிறது ஆயுதத்தொடர் குற்றியலுக்கிறோம், எனக்குங்கிறது வன் தொடர் குற்றியலுக்கிறோம், தெரியாதுங்கிறது உயிர் தொடர் குற்றியலுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர் செலக்டட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். 1916 வேதாச்சலம் டு மறைமலை அடிகள்னு பேர் மாற்றிருப்பார். நடத்திய இதழ்கள் ஞானசாகரம், அதை வந்து தமிழில் அறிவு கடல் அப்படின்னு மாற்றிருப்பார். 1902 இது. 1908 வந்து பார்த்திங்கன்னா ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் நடத்திருப்பார். அப்புறம் இந்த ஓஷன் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1935 பண்ணியிருப்பார். அப்புறம் இவரோட சிறப்பு பெயர் வந்து தனித்தமிழ் வித்தகர், இல்லைனா தனி தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சாகுந்தலம்ங்கிற ஒரு நாடக நூலை வந்து ஏற்றிருக்காரு, அது வந்து வடமொழியில் காளிதாசன் எழுதியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட நூல்கள், முக்கியமான நூல்கள் புது புக்கில் கொடுத்துருக்கிறது முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினப்பாளைய ஆராய்ச்சி உரை, மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் இதெல்லாம் முக்கியமானது. பிற படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவுக்குத்து, தமிழர் மதம், ஆன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட். ஸோ இதுதான் முக்கியமானது. இப்போ க்வெஸ்சனை இதை நம்ம இன்ட்ரொடக்ஷன் தெளிவாக பார்த்தோம்னா க்வெஸ்சனை நம்ம பாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு க்வெஸ்சனு, மாணிக்க வாசர் வரலாறும் கால ஆராய்ச்சும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நூல் அப்படின்னா புக்கு, இதழ் வேறு புக்கு வேறு, நூல்னா புக்கு. ஸோ அப்போ நான் ஒரு ஆராய்ச்சி நூல், மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சிங்கிற வரலாறு, இது ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. மறைமலை அடிகள் ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருக்கேன், முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை பட்டினப்பாளை ஆராய்ச்சி உரை, மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும். ஸோ அதில் தான் ஒன்று கேட்டிருக்காங்க, நியூ புக்லேயே இது கவர் ஆகுது. ஸோ நியூ புக்கில் மொழியால் ஆல்வம் சொல்லிட்டு 12th புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 102. ஸோ அதில் தான் பாருங்கள், குற்றில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் அப்படின்னு பரதிமார் கலைஞர் கேட்டிருப்பார். அக்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பதிலளிச்சிருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்து அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ அக்து என்பது வந்து ஆயுத தொடர் குற்றியலுகிறோம், எனக்கு அப்படிங்கிறது வன் தொடர் குற்றியலுகிறோம், தெரியாது அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றியலுகிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கி பரதிமார் கலைஞர். ஸோ கரெக்டாக தான் ஆன்சர் சொல்லிக்கிறாங்க, பரதிமார் கலைஞரையே அவர் வியக்க வச்சுருக்காரு. அதனால் நீங்கள் செலக்டட் மறைமலை அடிகள்னு சொல்லி அவர் இது பண்ணியிருப்பாங்க. இவரோட இயற்பெயர் வேதாச்சலம், மறைமலடிகள்ன்ட்டு மாற்றிருப்பார். இயற்றிய நூல்கள், சாரி இதழ்கள் வந்து ஞானசாகரம், ஓரியண்டல் மஸ்டிக் மைனா, ஓசன் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இதழ்கள் நடத்திருப்பார். இவரோட நூல்கள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினப்பாள ஆராய்ச்சி உரை, சாகுந்தலம் நாடகம், சாகுந்தல நாடகம் வந்து வடமொழியிலேருந்து இங்கே மொழிபெயர்த்திருப்பார் நாடக நூல். மாணிக்க வாசர் வரலாறும் காலமும் கொடுத்துருப்பாங்க. கால ஆராய்ச்சியும் அப்படிங்கிறது ஒன்று தான், ரெண்டும் எல்லாம் சேம் தான். பல நூல்கள் எழுதியுள்ளார். முறையான பள்ளிக்கல்வியை முடித்திராத மறைமலடிகள் ஆக்கிய நூல்களையும் ஆற்றிய சொற்பொழிவுகளும் அவர் ஒரு அறிவுக்கடல் என்பதை நாம் உணர்த்தும். அறிவுக்கடலுங்கிறது ஞானசாகரத்தோட தமிழ் தூய தமிழ் பேர். ஸோ இதில் தான் இதிலிருந்து அதில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருந்தாங்க, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னது, பட்டினப்பாளை, சரி, மாணிக்க வாசர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் அப்படிங்கிற நூலை வந்து யார் அதெல்லாம் கேட்டிருக்காங்க, மறைமலடிகள். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இனிமேல் நம்ம பேசிக் இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் 12th அந்த புக்கோட ப்ரூஃப் நம்ம காமிச்சோம், அதை வச்சு தான் மற்ற க்வெஸ்சனில் இருக்கும். டக்குன்னு நம்ம பார்த்துலாம். சுவாமி விபிலானந்தர், ஸோ சுவாமி விபிலானந்தர் வந்து மதங்க சூளாமணி, மறைமலடிகள் இந்த க்வெஸ்சனுக்குள்ள இது வந்து மறைமலடிகள் வந்து சாகுந்தலம். சாகுந்தலம்ங்கிறது ஒரு நாடக நூல், சாகுந்தலம் ஒரு நாடக நூல் வந்து காளிதாசர் வடமொழியில் எழுதியிருப்பார். இங்கே தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். பம்பல் சம்பந்தனார்
அப்படிங்கிறது நாடக தமிழ், காசி விஸ்வநாதன் அப்படிங்கிறது டம்பஞ்சாரி விலாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது உரைநடை காலம் 20ஆம் நூற்றாண்டு. அதாவது உரைநடை காலம் என்பது எந்த நூற்றாண்டுன்னு கேட்குறாங்க, 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடினா உரைநடைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரைநடை என்பது ஓரளவுக்கு பேசுவது போல எழுதுவதும், அதாவது உரைநடை என்பது ஓரளவுக்கு பேசுவது போல எழுதப்படும் ஒரு எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம பேசுகிற மாதிரியே எழுதுகிறாங்க அப்படின்றதான் அந்த உரைநடை. இப்போ பத்திரிக்கையில் டிவியில் பேசுகிற அந்த வார்த்தைகள், செய்திகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம அந்த செய்யுளில் இருக்கிற இலக்கியம், அந்த இலக்கியத்தில் இருக்கிற அந்த இலக்கணம் பயன்படுத்தி, யாப் இலக்கணம், அணி இலக்கணம், அதெல்லாம் வந்து சொல்லும் பொருளும் அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தி, எதுகை மூலையெல்லாம் பயன்படுத்தி நியூஸ்லேயோ டிவிலேயோ ஊடகத்துலேயோ செய்தி பேப்பர்லேயோ வந்தால் நம்மளால் படிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்கே அப்புறம் டைம் ஆகும், அப்போ யாரும் படிக்க மாட்டாங்க. அப்போ இந்த உரைநடை அப்படிங்கிறது ஓரளவுக்கு பேசுவது போல் எழுதப்படும் ஒரு எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவிதை செய்யுள் போல் அணிகள் இன்றி நேரடியாகவோ சொல்ல நேரடியாகவே சொல்ல வந்ததை சொல்வது உரைநடைகை உரைநடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள், அதாவது இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அந்த உரைநடைங்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, செய்தித்தாள்கள், ஊடகங்கள், திரைப்படங்கள், வாழ்க்கை வரலாறில் அதாவது ஒவ்வொருத்தர் காந்தி வாழ்க்கை வரலாறு, அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ அது அப்புறம் கடிதங்கள் இதெல்லாம், இது மட்டும் இல்லை, நான் நிறையா இடத்துல யூஸ் பண்ணுறாங்க உரைநடைகள். இப்போ இருக்கிற ஊடகங்களில் மேக்ஸிமம் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உரைநடைனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உரைநடையின் முன்னோடி இல்லை உரைநடையின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர், பரமார்த்த குறுக்கதை, அது வந்து அந்த உரைநடை வடிவில் அது இருப்பார். அதனால் உரைநடையின் முன்னோடி வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உரைநடையோட பேசிக் இன்ட்ரொடக்ஷன் நான் சொல்லிட்டேன். ஓரளவுக்கு, அதாவது நம்ம பேசுகிற மாதிரியே எழுதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேசுகிற மாதிரியே எழுதுகிறோம், அப்போ பேசுகிற மாதிரியே எழுதும்போது ஈஸியாக மற்றவங்களுக்கு புரிஞ்சிடும், அதுதான் உரைநடை, அவ்வளோதான். அந்த அப்படி இருக்கும்போது அதில் வந்து அந்த நம்ம அணிகள், அந்த இலக்கணம்லாம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ உனக்கு நீங்கள் பேசுகிற மாதிரி அது போது ஈஸியாக உங்களுக்கு படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அந்த உரைநடையில் அதான் ஒரு சிறப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது உரைநடை காலம்ங்கிறது 20ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டு என்னது, 1901 2000 இதான் 20ஆம் நூற்றாண்டு. 21ஆம் நூற்றாண்டுங்கிறது 2001 வரலையும். இப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்கள், மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் என்னன்னு கேட்குறாங்க. சாகுந்தலம், ஸோ வடமொழியில் கலிதாஸ் இருந்திருப்பார், சாகுந்தலம் இவர் எழுதின ஒரு நாடக நூல், நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல், நாடக நூல்னு சொல்லலாம், இல்லை நாடகத்தை பற்றின ஒரு ஆராய்ச்சி நூல் தான் சாகுந்தலம் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து பாருங்கள், மறைமலை அடிகளின் மகள் யாருன்னு நமக்கு மேக்ஸிமம் தெரியும், நீலாம்பிகை அம்மையார். ஸோ மறைமலையுடைய அடிகளோட அந்த இன்ட்ரொடக்ஷன் சொல்ல அது மட்டும் அந்த பாயிண்ட் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். மறைமலை அடிகளோட மகள் வந்து நீலாம்பிகை அம்மையார். அடுத்து பாருங்கள், ஞானசாகரம் இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க மறைமலை அடிகள். ஸோ அப்போ ஞானசாகரம்ங்கிற இதழ் வந்து அறிவுக்கடல் மாற்றிருக்காரு. இதில் வந்து ஞானம்னா அறிவு நமக்கு தெரியும், அப்படியே தமிழில் மாற்றிட்டார். சாகரம்ங்கிறது கடல், இல்லாட்டி சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் அதை கடலில் மாற்றிட்டார் சாகரம். அப்போ ஞானசாகரம்ங்கிறது அந்த வடமொழி சொற்கள், பிறமொழி சொற்கள்லாம் அதை பயன்படுத்தாமல் தூய தமிழ் மொழியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கடல் அப்படின்னு மாற்றிட்டார். உரைநடை காலம் திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் கேட்கலாம். 20ஆம் நூற்றாண்டு டக்குன்னு போட்டுரும், 20ஆம் நூற்றாண்டு அந்த பீரியடில் தான் பாரதிதாசன், பாரதியார் மேக்ஸிமம் வாழ்ந்த காலம். அடுத்தது நூல் நூலாசிரியர், இதில் பாருங்கள், தமிழ் சுடர்மணிகள் அப்படிங்கிறது வையாபுரி பிள்ளை, எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம் அப்படிங்கிறது மறைமலை அடிகள், தமிழர் மதம் அப்படிங்கிறது மறைமலை அடிகள். நான் வந்து அதர் படைப்புகள்லாம் சொல்லியிருக்கேன், தமிழர் மதம், அறிவு அறிவுரை கொத்து, அப்புறம் ஆன்சியன் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட் அப்படிங்கிற அதர் படைப்புகள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த இது. அப்புறம் இவரோட நூல்கள் வந்து முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினப்பாளை ஆராய்ச்சி உரை, மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் அப்படிங்கிறது தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும். தனித்தமிழ் வித்தகர், மூணு இதழ்கள், ஞானசாகரம் அதை அறிவுக்கடலாக மாற்றிடுறாரு, ஓரியன்டல் மிஸ்டிக் மைனா, ஓசன் ஆஃப் விஸ்டம், அப்புறம் வேதாச்சலங்கிறதுலேருந்து தமிழ் மறைமலை அடிகள் மாற்றிட்டார். கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியராக இருந்திருக்காரு, பரிதிமார் கலைஞர் இன்டர்வியூ எடுத்திருக்காரு, குற்றில் ஒருத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க, அக்தி எனக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம எக்ஸாமில் போய்ட்டு எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது. அடுத்தது பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதை முடிச்சாச்சு. சரி, தமிழர் மதங்கிறது மறைமலை அடிகள். சைவத்திரவு அப்படிங்கிறது திருவிக்கா. சைவத்திரவு திருவிக்கா பார்க்கும்போது அவரோட நூல்களை நம்ம தெளிவாக பார்த்தலாம். செந்தமிழும் கொடுந்தமிழும் ராப்பி சேது பிள்ளை. ஸோ தமிழ் சுடர் தமிழ் சுடர்மணி வந்து வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம் மறைமலை அடிகள். சைவத்திரவு திருவிக்கா. செல்வத்தமிழும் சாரி செந்தமிழும் கொடுந்தமிழும் அப்படிங்கிறது திரு ராப்பி சேது பிள்ளை. பொருந்தாத இணையை கண்டறிக அப்படிங்கிறாங்க. பொது உடைமை, இந்த பொது உடைமைங்கிறது புதுமை புத்தன் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. பொது உடைமை அப்படிங்கிறது அது நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்க, பாரதிதாசன் சொல்கிறாங்க. அதேமாரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து அவரோட பாடல்களில் பொது உடைமை கருத்துக்கள்லாம் பயன்படுத்தியிருப்பார். நிறைய இடத்துல அதை சொல்லலாம். பொது உடைமை அப்படிங்கிறது புதுமை புத்தனுக்கு வராது. தனித்தமிழ் வித்தகர், தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறவர் தான் மறைமலை அடிகள். இது கரெக்டு. பேச்சுக்கலை, அண்ணாவர் ஒரு மேடை பேச்சாளர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அவர் பேச்சுக்கலையில் சிறந்தவர், அதனால் அண்ணா வந்து பேச்சுக்கலை கரெக்டு. புரட்சி புரட்சி கவிஞர் அப்படின்னு பாரதிதாசனை சொல்லலாம். தேசிய கவிஞர், விடுதலை கவிஞர், மாகவி மகாகவி அப்படிங்கிறது அது பாரதியார் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பற்றியும், அதாவது தமிழ்நாடோட சிறப்பு, தமிழ் மொழியோட சிறப்பு, பெண்களோட சிறப்பு பற்றி பாரதியார் பாரதிதாசன் சொல்லியிருப்பார். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தேசிய அளவுக்கு தேசிய உணர்வை ஊட்டினவர் தான் பாரதியார். அது குழந்தைகளை பற்றி, பெண் உரிமையை பற்றி, பெண் அடிமையை பற்றி எல்லாமே பாரதியார் வந்து குழந்தைகளுக்காக கவிதையெல்லாம் பாப்பா பாட்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பார். அதேமாரி மகாபாரதத்தில் இருக்கிற அந்த பாஞ்சாலி சபதத்தை பற்றி அதையும் அவர் வந்து ஒரு காவியமாக கொடுத்துருப்பார். ஸோ வந்து நிறைய படைப்புகள் அவர் படிக்கிறார். தேசிய அளவு தமிழ்நாட்டு கவிஞர் தான் தேசிய அளவு. இவர் வந்து புதுச்சேரி இருந்தாலும் தமிழ் மொழி அப்புறம் தமிழ்நாட்டை பற்றி சிறப்பாக சொல்லியிருப்பார். புதுவை குயில் அப்படின்னு சொல்லுவாங்க. குயிலுங்கிற ஒரு இதில் நடத்தியிருப்பார். குறிஞ்சி திட்டு அப்படிங்கிற ஒரு நூலை இது பண்ணியிருப்பார். இதெல்லாம் பாரதிதாசன் பாரதியாரில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துங்க. இப்போ ஒன்று படிக்கும்போது அதை சைடில் ரீகால் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இயற்பெயர் சிறப்பு பெயர் சொல்லியிருக்காங்க. திருவிக்கா தமிழ் தென்றல், கல்யாணத்துலாம் தென்றல் அடிக்கும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுங்க. திருவிக்காங்கிற தமிழ் தென்றல். மறைமலை அடிகள் அப்படிங்கிறது தனித்தமிழ் வித்தகர் நம்ம பார்த்தோம். ராப்பி சேது பிள்ளை, ராப்பி சேது பிள்ளைங்க சொல்லின் செல்வர். ஓவேசா தமிழ் தாத்தா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ திரும்ப பார்த்துங்க, இதை தமிழ் தென்றல், இதை தமிழ் தாத்தாங்கிறது ஓவேசா. இப்படி இருந்து ரிவர்ஸ்லேருந்து நீங்கள் பார்க்கணும். தமிழ் தாத்தா ஓவேசா, தமிழ் தென்றல்னு சொன்னாங்கன்னா திருவிக்கா, தனித்தமிழ் வித்தகர் வந்து மறைமலை அடிகள், சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை. அடுத்தது, மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கேனம் பெயர் மாற்றம் செய்தார். ஞானக்கடலுங்கிறது வராது, அறிவுக்கடல் அப்படிங்கிறத மாற்றிருப்பார். மேலே ஒரு க்வெஸ்சனில் பார்த்தோம். ஸோ அறிவுக்கடல் மாற்றிருப்பாங்க. க்வெஸ்சனில் ஒரு சில ஆப்ஷனில் அவங்க தப்பாக டிக் பண்ணியிருப்பாங்க. பழைய க்வெஸ்சன்லாம் நம்ம கரெக்டான ஆன்சர் நம்ம தான் செக் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து அறிவுக்கடல் வரும். அடுத்தது பாருங்கள், த ஆன்ஷியன் அண்ட் ஆன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நூல் ஆசிரியர்னு கேட்டிருக்காங்க. மற்ற பிற படைப்புகளில் அறிவு குத்து, தமிழர் மதம், ஆன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், முருகன் பிள்ளை தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஏற்றிருப்பார். பழையதும் புதியதும், பழையதும் புதியதும் வந்து ஊவேசா தமிழ் தாத்தா. கண்ணகி வரலாறு நாமு வேங்கடசாமி. பட்டினப்பாளை ஆராய்ச்சியுரை மறைமலை அடிகள். பட்டினப்பாளை ஆராய்ச்சியுரை, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும், இதெல்லாம் மறைமலை அடிகள். அடுத்தது லாஸ்ட் க்வெஸ்சன், இதெல்லாம் ரொம்ப பழைய க்வெஸ்சன், 2013-12 ஜஸ்ட்டு பார்த்துங்க. பண்டிதமணி கதிரேச செட்டியார், ஏன்னா 13-12 கேட்குறது அதுலேருந்து இப்போ கேட்குறதுக்கு ரேரு, பட் சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிற டாபிக் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இதில் வந்து மறைமலை அடிகளுக்கு வர அதை தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ மற்றதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துங்க, 13-12 இருக்கிறது, மற்றதெல்லாம் தெளிவாக பார்க்கணும். பண்டித கதிரேச செட்டியார் வந்து உதயன சரிதம், காசு பிள்ளை அப்படிங்கிறது பழந்தமிழ் நாகரிகம், மறைமலை அடிகள் வந்து அறிவுரை கொத்து. ஸோ பிற நூல்களில் அறிவுரை கொத்து, தமிழர் மதம், ஆன்சியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட். எஸ் வையாபுரி பிள்ளை வந்து காவிய காலம், அவ்வளோதான். ஸோ 14 க்வெஸ்சன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், மறைமலை அடிகள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பரிதிமார் கலைஞர், நாம வேங்கடசாமி, இதெல்லாம் இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுமாரி நம்ம டெலகிராம் லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன், அதில் நம்ம ப்ரீவியஸாகவே என்ன வீடியோ போட போகிறோங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுமாரி தமிழ் PDF இதெல்லாம் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய மெட்டீரியல் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன், பயன்படுத்திங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.